வணக்கம், நான் சர்வே சம்பளத்தரசு. லால் சலாம் திரைப்பட திரை அறிமுகத்தை இந்த காணொளியில் பார்க்கலாம். ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் திரைக்கதை எழுதி இயக்கும், ஏ ஆர் ரகுமானின் இசையில், லைகா நிறுவனம் தயாரிக்கும் திரைப்படம் லால் செலாம். இந்த திரைப்பட பூஜை நவம்பர் 5ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. இந்த லால் செலாம் திரைப்படத்தில் விஷ்ணு விஷால், விக்ராந்த் நடிக்கின்றார்கள். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சிறப்பு தோற்றத்தில் நடிக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் திரைக்கதை எழுதி இயக்குகின்றார். ஏ ஆர் ரகுமான் இசை அமைக்கின்றார். விஷ்ணு ரங்கசாமி ஒளிப்பதிவினையும், பிரவீன் பாஸ்கர் படத்தொகுப்பில் பணிகளையும் செய்கின்றார்கள். இந்த திரைப்படத்திற்கு ஆரம்பத்தில் வேறு ஒரு பெயர் வைக்கப்பட்டிருந்தது. நவம்பர் 5ஆம் தேதி இதற்கான பூஜையின் பொழுது லால் செலாம் என பெயர் சூட்டி இதற்கான ஆரம்ப நிகழ்வு வெகு விமர்சையாக நடைபெற்றிருந்தது. இந்த திரைப்பட ஆரம்ப நிகழ்விலும் அந்த திரைப்படத்துக்குரிய கதையை பற்றி வெளியிடுவதில்லை. ஆனால் லால் செலாம் திரைப்படத்தின் பூஜை நாள் அன்று இதற்கான கதை கிரிக்கெட்டினை மையமாக கொண்டது என தெரிவித்து படக்குழு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் திரைக்கதை எழுதி இயக்கும் இந்த லால் செலாம் திரைப்படத்தில் தனது மகளின் வேண்டுதலுக்கு அமைவாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சிறப்பு தோற்றத்தில் நடிக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. லால் செலாம் திரைப்படத்தில் நடிக்கின்ற விஷ்ணு விஷால், விக்ராந்த் போன்றவர்களுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் தந்தை வேடத்தில் நடிப்பதாக சமூக வலைத்தளங்களில் செய்தி பரவி லால் செலாம் திரைப்படத்தின் எதிர்பார்ப்பை கற்பனை கதை ஓட்டத்தையும் சமூக வலைத்தளங்களில் ஆக்கிரமித்திருந்தது. கிரிக்கெட்டினை மையமாக கொண்ட லால் செலாம் திரைப்படத்தில் நடிக்கின்ற விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் போன்றவர்களுக்கு ஒரு சில நிமிட நேரங்களில் ரஜினிகாந்த் அவர்கள் தந்தை வேடத்தில் நடிப்பதாக ஒரு புரளியொன்று உருவாகியும் இருந்தது. ஆனால் லால் செலாம் படக்குழுவினர் இந்த விஷ்ணு விஷால், விக்ராந்த் போன்றவர்களுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தந்தையாக நடிக்கவில்லை என அறிவிப்பையும் விட்டுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த லால் செலாம் திரைப்படத்தில் ரஜினிகாந்த் அவர்களுக்கு தந்தை வேடம் என்பதை ரஜினிகாந்தின் ரசிகர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்த தந்தை வேடம் தொடர்பாக லால் செலாம் படக்குழுவினருக்கு ரஜினிகாந்தின் ரசிகர்களினால் அழுத்தம் ஒன்றும் விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இது எவ்வாறாயினும் ஏற்கனவே பல சிக்கல்களில் மனமுடைந்திருக்கும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் தற்பொழுது இயக்கும் லால் செலாம் திரைப்படமும் ஆரம்பத்திலேயே சிக்கலை ஏற்படுத்தியிருப்பதை வேதனைக்குரிய விடயமாக ரசிகர்கள் தெரிவிக்கின்றார்கள். இந்த லால் செலாம் திரைப்படம் வெற்றியடைய இறைவன் அருள் புரிய வேண்டும் என அவர்கள் வேண்டுதலையும் முன்வைத்திருக்கிறார்கள். நன்றி, வணக்கம்.